சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் சிந்தனையில் வீணராகாதே என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 86:11 வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவன். அப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்கிறான்? தேவனே, உமது வழியை எனக்கு போதிப்பீராக. என்னுடைய வழியில் நான் நடந்தால் எங்கேயோ கொண்டு விட்டுரும். வேதம் சொல்லுது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்று வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். மனசாட்சிக்கு சரியாக போனாலும் அது நரகத்தில் கொண்டு விட்டுரும். ஆகவே அவன் கேட்குறான், உமது வழியை எனக்கு போதியும். ரெண்டாவது என்ன சொல்கிறான்? நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். மூன்றாவது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னு கேட்குறான். அவனுடைய விண்ணப்பத்தை நல்லா கவனிங்க. உங்கள் வழியை எனக்கு போதிச்சிருங்க, உங்கள் சத்தியத்தில் நடப்பேன். நீங்கள் வழியை போதிச்சாலும் ஏன் மனசாட்சி படி நான் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் சத்தியத்தில் நடப்பேன், நீங்கள் சொல்கிற சத்தியத்தில் நடப்பேன். அதோடு மாத்திரமில்லை, நான் உமக்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்திடுங்க. அதாவது நீங்கள் சொல்லித்தர்றீங்க, நான் அதில் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இருதயம் திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்குது. அது எங்கேயாவது பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிற வழியை விட்டு இது பரவாயில்லப்பா அது பரவாயில்லப்பான்னு சொல்லி எங்கேயோ என் மனசு என் இருதயம் பிரிக்கப்பட்டு விட்டால் நான் விழுந்துடுவேன். வேணாண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அதாவது வசனத்தை வசனத்தின்படியே வாழ்கிறதுக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கன்றான். இன்னைக்கு வசனங்களை நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் இருதயமானது அட இப்படி செஞ்சால் பரவாயில்லப்பா அப்படி செஞ்சால் பரவாயில்லப்பான்னு சொல்லி அப்படி பிரிக்கப்பட்டுரும். ஆகவே சொல்கிறான், என் இருதயத்தை நீங்கள் ஒருமனப்படுத்திடுங்க ஆண்டவரே, உங்கள் வசனத்தின்படியே வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் நிருபம் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கே பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறார், ரெண்டு பேரை குறித்து எழுதுகிறார். ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ரெண்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள். என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். இப்போ உங்கள் சிந்தனை என் சிந்தனை எப்படி இருந்து பாருங்க. மாம்சீக சிந்தனையாகவே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்கன்னு அர்த்தம். நம்முடைய சிந்தனை ஆவிக்குரியதாகவே இருக்குதுன்னு சொன்னால் ஆவிக்குரிய சிந்தனை உள்ள நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்கள் என்று அர்த்தம். இன்றைய தினத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் மாம்சீக பிரகாரமான எண்ணமும் மேலோங்குது, அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமும் வாழணும்னு நினைஞ்சு வாஞ்சிக்கிறாங்க. ரெண்டு விதமாகவும் போகுது. ஆனால் ஆவிக்குரியவங்க தான் மாம்சீக பிரகாரமாக காரியங்கள் வரும்போது அதையும் சரி பரவாயில்லன்னு பார்த்துக்கிறாங்க, ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்கும்போது அதுவும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெண்டு விதமாகவும் உள்ள இருக்க முடியாது. ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிற மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பான், ஆவியின்படி நடக்கிற ஆவிக்குரியவர்களை சிந்திப்பான். இந்த ரெண்டு சிந்தனையும் வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? இயேசு இப்படி சொல்லுகிறார் மத்தேயுவின் சுவிசேஷம் 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற
எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. இங்கே இயேசு ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அப்படின்னா அங்கே ஒரு குருடனையும் ஊமையாக இருக்கக்கூடியவனை, குருடன் அதே நேரத்தில் ஊமை, இவனை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அது ஒரு அசுத்த ஆவினால் உண்டானது என்பதை எண்ணி ஆண்டவர் அவனை விட்டு அந்த அசுத்தாவி விளக்குறாரு, அவன் பார்வையிடறான். அதே நேரத்தில் அவன் செவிடு, அதாவது காது திறக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் சொல்கிறான், இவர் தான் தாவீதின் குமாரனோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பரிசேயர் வித்தியாசமாக பேசுகிறாங்க. அந்த பரிசேயர் பேசுகிறத வச்சுத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. அவர்கள் சிந்தனைகளை அறிகிறார். அப்போ அவங்க சிந்தனைகளை என்ன சொல்லுது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது, அது விழுந்துருன்ற. அப்படியானா ஆவிக்குரியவர்களாகிய நாம் நமக்குள்ளே பரிசுத்தமாயும் வாழ வேண்டும் என்கிற இயக்கமோ, அதே நேரத்தில் நம்ம வழியிலையும் போகலாம் அப்படிங்கிற காரியம் இருந்தோம். பிரிந்த எண்ணங்கள் இருக்குமே ஆனால் அவனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு நாளில் விழுந்துருவான், ஒரு நாளில் விழுந்துருவான். ஆண்டவர் சொல்றதுங்க, அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, அவருடைய எண்ணங்களை பார்க்குறாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது, அது விழுந்துருன்றார். அருமையான சௌரனே, உன் உள்ளத்தில் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறது உண்மைதான். அதே நேரத்தில் சிந்தனைகள் வேறு விதமாகவும் வருகிறது, வேறு விதமாகவும் வருகிறது. ரெண்டுமே இருக்குமானால் ஒரு நாளில் நீ விழுந்து விடுவாய். ஆவிக்குரிய ஆவிக்குரியில் தான் சிந்திக்கணும், மாம்சத்துக்குரிய மாம்சத்துக்குரியில் சிந்திப்பான். ஆண்டவர் சொல்கிறார், சிந்தனைகளில் ஒரு மனம் வரணும். அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஓசியா இப்படி சொல்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:2. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போது குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் குற்றம் சுமத்தப்படுவார்கள். இருதயம் பிரிஞ்சிருக்குது, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை உண்டாகுது. அப்படிப்பட்ட நினைவுகளை உடைய அவர்கள் குற்றவாளி ஆவார்கள், ஆண்டவருடைய காரியங்களில் விழுந்து போவார்கள். அருமையான சௌரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். உன்னுடைய சிந்தனையை உன் கணவன் அறிய முடியாது, உன் சிந்தனையை உன் மனைவி அறிய முடியாது. பிள்ளைகளே, உங்கள் சிந்தனைகளை பெற்றோர் அறிய முடியாது. விசுவாசியே, உன்னுடைய நினைவுகளை போதகர் அறிய முடியாது. போதகரே, உன்னுடைய நினைவுகளை விசுவாசி அறிய முடியாது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் உண்டு, மறந்துடாத. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், அதை தான் தாவீது கேட்டான். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி விடுங்கன்ற, உங்க வழியில நடக்க விரும்புறேன், இப்படியும் அப்படியுமா இருந்தா நான் விழுந்துருவேன், வேண்டாம் உங்க வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே, உமது வழியில நடப்பேன். அப்படி நடக்கிறதுக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்திருங்கப்பா, ஒருமுகப்படுத்திருங்கன்னு கேட்கிறேன். பிரிஞ்சு போச்சு நான் விழுந்துருவேன்னு தெரியுது அவனுக்கு. என் இருதயத்தின் நினைவு இப்படி அப்படிமா இருந்தா நான் விழுந்துருவேன் எனக்கு தெரியுது ஆண்டவரே. ஆகவே சொல்றேன், இருதயம் பிரிஞ்சிருச்சுன்னா நான் குற்றவாளியா மாறிடுவேன். ஆகவே என் இருதயம் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒருமுகப்படுத்திருங்க. நான் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கூட உங்களுடைய வாக்குத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அவன் சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறான். ரெண்டு நினைவுகள் வரும், ரெண்டு நினைவுகளும்.
இதில் நீங்களும் நானும் எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவளையே தான் சிந்திப்பான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை தான் சிந்திக்கணும். ஆனால் நடக்கிறதுனே விசுவாசிக்கு மாம்ச சிந்தையும் வருது, ஆவிக்குரிய சிந்தையும் வருது. இப்படி மாற்றி 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 வந்துச்சுன்னா அவன் ஒரு நாளில் விழுந்துருவான், அவனால் நிலை நிற்க முடியாது. அதனால இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் விழுந்து போனதுக்கு காரணம் தெரியுமா, வாழணும் ஆண்டவருக்காகத்தான் வாழணும் நினச்சவங்க தான். ஆனால் மாம்ச சிந்தைகள் மேலோங்கி வரும்போது இந்த ஆவியின் சிந்தை கீழே போய் இந்த மாம்ச சிந்தையினால் அவங்க விழுந்து போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. இருதயம் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது. சிந்தனையில் பேச்சு நல்லா தான் இருக்கும். நான் ஒருத்தட்ட பேசுறேன்னா என் பேச்சை வச்சு அவர் ஆஹா சூப்பர் பாஸ்டர் தான் அப்படின்னு வேணாம் சொல்லிடலாம். ஆனால் என் இருதயத்தை அறிந்தவர் அவர் அல்லவா? என் இருதயம் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியம் கொண்டு அந்த சிந்தனை உள்ளதா இருக்குதா இல்லை இதுவும் சேர்ந்து வருதா? அப்படி வந்ததுன்னா வேதத்தின்படி நான் விழுந்துருவேன். இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்துப்பா. அநேகர் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் சொன்னார், தனக்குத்தானே அவருடைய சிந்தனைகளை அறிந்து தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது என்று சொன்னார். விழுந்துடும். அநேகர் விழுந்து போனதுக்கு இதுதான் காரணம். ஆவியானவர் சொல்லி தருவாரு, ஆனால் மாம்சம் நிற்கும், மேலே நிற்கும். ஆவினாலே சரத்தின் செயலை அழிச்சு பிழைக்க தெரியல. ஸோ இந்த மேலோங்கி ஆவி நிற்கணும். ஆனால் அதை விட்டுட்டு மாம்சத்தின் சிந்தை மேலோங்கும் போது அவங்க விழுந்துடுறாங்க. இதனால தான் தாவீது ஒரு கேட்டான், ஆண்டவரே உங்க வழியை எனக்கு போதும், நான் உடைய வார்த்தையின்படி நடப்பேன், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். வித்தியாசமாக போயிடக்கூடாது, உங்க எண்ணத்தின்படியே நான் நடப்பதற்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினான். பேதுரு என்ன சொல்றாரு? ரெண்டு பேதுரின் புஸ்தகம் 2:19 தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இங்கே வேதம் சொல்லுங்க, எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். இப்போ மாம்ச சிந்தையும் வருது, ஆவியின் சிந்தையும் வருது. ஆனால் மாம்ச சிந்தை மேலோங்கி நிற்கும் போது, அதிகமாக மாம்ச சிந்தையே வருது 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 அப்படின்னா வேதத்தின் படி அது மேலோங்கிடுச்சு. அதனால் என்னவா? மாம்சத்துக்கு அடிமையாயிருவான், மாம்சத்துக்கு அடிமையாயிருவான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஆவின் சிந்தை மேலோங்கி நிற்கிறது, மாம்ச சிந்தையும் போராடுது. இந்த ஆவியின் சிந்தையை வைத்து மாம்ச சிந்தையை அவன் அழிச்சிட்டான்னு வச்சுங்க, ஆவின் சிந்தைக்கு அடிமையாயிருவான். உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு உனக்கு போராடுது, என்ன செய்யு தெரியல, இக்கட்டான சூழல் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாயோ சௌரனே சௌரியே யோசித்து பார். அநேக வேளையில மாமிசம் தலை தூக்குதே, என்னால் முடியல பிரதர் அப்படின்னு சொல்றியா? ஆவியினாலே மாம்சத்தின் செயலை சரீரத்தின் செயலை அழிச்சாதான் பிழைப்பேன். அந்த எண்ணம் மேலோங்கி வரும்போது இயேசுவின் நாமத்தினால நான் ஏத்து நிற்கிறேன், ஆவி மேலோங்கி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ மாம்ச சிந்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆவியின் சிந்தையில ஜெயிக்கப்பட்டேன்னு அர்த்தம். அதுக்கு நீ அடிமையா இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு சாத்தான் அநேக பரிசுத்தவான்களை மாம்ச சிந்தைக்கு அடிமையாக்கி ஆவின் சிந்தை விட்டு விலக்கிட்டான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது சொல்றான், ஆண்டவரே உங்க வழியில நடக்கணும், உங்க வார்த்தையை போதீங்க.
உங்களுடைய வார்த்தையில நடக்கிறதுக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்திருங்கப்பா, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்திருங்க. இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, இப்படி அப்படிமா அலசி அடிப்படக்கூடாது. இருதயம் பிரிக்கப்பட்டிருந்தால் நான் குற்றவாளி ஆயிடுவேன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரியே, உன்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு நீயே யோசிச்சுக்க, நீயே யோசிச்சுக்க. எதுக்கு அடிமையாக இருக்கிற, எதுக்கு அடிமையாக இருக்கிற? ஆனால் வெளியே ஒன்றும் தெரியல. உன் மாம்ச சிந்தை மேல் வாங்கிட்டு இருக்குமானா, உன் பேச்சில் செயலில் மாம்சம் வெளிப்படும். ஆவின் சிந்தை மேல் வாங்கி இருக்குமானால் ஆவிக்குரிய காரியத்தை பேசுவேன், ஆவிக்குரிய பிரகாரம் நடப்பேன். நீ அதுக்கு அடிமையாக இருப்பேன். மாம்சிக பிரகாரமாக நீ சிந்தித்து செயல்படுவானா, மாம்சத்துக்கு அடிமைன்னு அர்த்தம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு பரிசுத்தவான்களை பலரை தள்ளிட்டான். நான் மாம்சிக பிரகாரமான எண்ணங்கள் வருவாது என்று சொல்ல மாட்டேன். என்னை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வர்றான். இயேசுவே டெஸ்ட் பண்றான், அவரையே வளர்த்தலான்னு. ஆனால் அவர் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த சோதனையை அவர் ஜெயிச்சிட்டார். அவர் ஆவியினாலே அந்த சர்வத்தின் செயலை அழிச்சிட்டார். நீங்களும் நானும் அப்படி அழிப்போமானால் ஆவிக்கு அடிமையிலா இருக்கும். நிறைய பேருக்கு அது முடியல, ரெண்டும் போராடுது, முடியலை, சிந்தனையில் வீணராகி போயிடுறாங்க. கடைசியில் முடிவு நரக, அவங்க வாழ்க்கை விழுந்துடுறாங்க, எங்கேயோ நரகத்துக்கு போகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரியே, உன் வாழ்க்கையில் அநேக நாளாக உன் வாழ்க்கையில் நீ இப்படி போராடிட்டு இருக்கிறல்ல, போராடிட்டு இருக்கிறல்ல, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். சாத்தவனை விழத்தள்ளணுங்கிறக்காவே, சாத்தவனை விழத்தள்ளணுங்கிறக்காவே உன்கிட்ட மாம்சத்துக்கு பிரகாரமாக போராடிட்டு இருக்கிறான். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, ஆவினாலே சர்வத்தின் செயலை அழிச்சிரு. நான் ஆவிக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கை அர்ப்பணிச்சு. பவுல் சபையை தேவ சமூகத்தில் நிறுத்தணும்னு ஆசைப்படும். வாசிங்க 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அவன் கொரிந்து சபையை குறித்து அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் என்ன பண்ணியிருக்கேன், தீர்மானிச்சுங்க. அப்படியான ஒரு ஊழியக்காரன், சபையை நடத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷன், சபையை கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்க தீர்மானிச்சவனாக இருக்கணும். அப்படி தீர்மானிக்கிறவன் எப்படி நடப்பான்? அதுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியமாக இருக்கிறேன். எந்த ஊழியக்காரன் என்னுடைய சபையை ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கரதர ஆயிடக்கூடாது, கற்புள்ள கன்னிகையாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நியமித்திருந்தால், அதாவது தீர்மானித்திருந்தால், அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? சபையே இப்படி இருக்கணும்னா அவன் எப்படி இருப்பான்? தேவ வைராக்கியமான வைராக்கியம் உள்ளவனாக இருப்பான். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அந்த வைராக்கியம் இல்லை. நம்மகிட்ட ஆட்கள் வரணும், நிறைய பேர் வரணும். என் சபையில் எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களால எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிரு. இதுக்கு தாங்க, ஆசீர்வாதத்துக்காக தாங்க ஆட்களை கூட்டுறாங்க. இல்லை, ஒரு சபனா என்றைக்கு இயேசு வந்தாலும் அந்த சபையை அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தணுங்கிற இயக்கத்தோடு கூட நடத்தணும். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். சரி, அப்படி நடத்தணும்னு வாஞ்சித்து தன் வாழ்க்கையை
தேவனுக்கென்று வைராக்கியமான வைராக்கியத்தோடு வாழ்கிற அந்த பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ இந்த ஊழியக்காரன் ஆண்டவருடைய நாளிலே கற்புள்ள கனிகையாய் சபையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ வைராக்கியமான வைராக்கியத்தோடு தீர்மானித்திருந்த போதிலும் ஒரு பயம் வருது. என் சபையார் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ தெரியலையே. சாத்தான் தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை வஞ்சித்து விட்டான். தேவனுக்கென்றுதான் வாழும்படி ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தவர்கள். ஆனால் சாத்தானோ தந்திரமாய் அவளுடைய மனதை வாங்கிக்கிட்டான். ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சாத்தான் ஒரு பக்கம் வரான். இப்ப ரெண்டுக்கும் போராட்டம். கடைசியில சாத்தான் சொல்ற காரியம் மேலோங்கிச்சு, விழுந்துட்டான். எதனால? சாத்தானுடைய தந்திரத்தினால. அருமையான சௌரனே, சௌரியே, உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு இசைந்து போறவன் தான். ஆனால் சாத்தான் அவளுடைய மனதை தந்திரமாய் அவளை விட வச்சதுக்கு மனசை ஒண்ணு மனசு என்னத்தை பண்ணிட்டான். இது ஒண்ணும் தப்புல பிரதே, தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி இது பரவாயில்ல, அது பரவாயில்லன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட் கிடையாது. ஆனா தந்திரமா இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரோடு இசைந்து இணைந்து போய்கொண்டிருந்த பரிசுத்தவான்களை சாத்தான் தந்திரமாய் விளப்பணிட்டான். எப்படி? மாம்சீக எண்ணங்களை, வீணான சிந்தனைகளை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து தந்திரமாய் தேவனுடைய வழியை விட்டு விலகப்பட்டான். எத்தனை ஊழியக்கார்கள், எத்தனை விசுவாசிகள் நன்றாய் ஓடின ஓட்டத்திலிருந்து இன்னைக்கு கீழே போயிட்டாங்களே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எத்தனை பாஸ்டர்கள் விழுந்தது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எத்தனை விசுவாசிகள் விழுந்தது. ஏன்? சாத்தானுடைய தந்திரம். எதனால விழுறாங்கன்னு ஆண்டவராயர் சொன்னாரு, அவள் சிந்தனைகளை அறிந்து தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் நிலை நிற்காது. விழுந்துடும் சிந்தனையில வந்த காரியங்க. அவங்க சிந்தனையில சாத்தான் தந்திரமா சிந்தனையை மாத்துறான். இது சிந்தனை தானே, இது யார் பாக்குறது அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிந்தனை மேலோங்க 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 ஆவின் சிந்தனை போய் மாம்சீக சிந்தனைக்கு அடிமை ஆயிட்டாங்க. வேதம் அழகா சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 21:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சொத்தறியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். என்னவா? இப்போ ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோம், தேவனை அறிஞ்சாச்சு. அப்ப அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளில் போய் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்குரிய மகிமை செலுத்திட்டு தேவனுக்கு உகந்தவளாய் வாழ்ந்தா ஓகே. ஆனால் என்ன சொல்லுது? தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி விட்டார்கள். வீணா போயிட்டாங்க. சிந்தனை தாங்க மனுஷனுடைய வாழ்க்கை வீணாக்கும். உன் சிந்தனை யாரும் பார்க்க முடியாது சௌரனே, சௌரிய யாரும் பார்க்க முடியாது. ஆனால் உன் மின் சிந்தனைய சாத்தான் கொண்டு வர்றான், தந்திரமாக கொண்டு வர்றான் மனசுல. நீ அந்த சிந்தனை தானே, இதுதானே, இதுதானே, இதுதானே நீ நினைச்சேன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ற? மாம்ச சிந்தைக்கு அடிமை ஆயிரு. இந்த எலிப்பொறியில எலிய பிடிக்கிறதுக்கு தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் துண்டை சுட்டு எலிப்பொறியில வச்சிருவாங்க. இந்த எலிக்கு சாப்பாட்டுக்கு மேல ஆசை, உயிருக்கு மேல ஆசைதான். ஆனா
இந்த இடத்துக்கு போனால் நம்ம செத்துருவோம்னு அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது, வாசனை நல்லா தானே இருக்குது, வாசனை நல்லா தானே இருக்குது, இவ்வளோ தானே வாசனை தானே அப்படின்னு சொல்லி இந்த வாசனைக்கு போயிட்டே இருக்குது. திடீர்னு உள்ளே போய் டச் பண்ணுது, அவுட். ஐயோ, இது நமக்காக வைக்கப்பட்ட ஒரு பொறி அப்படின்னு அதுக்கு தெரியுதில்லை. அதனால தான் ஜெயிச்சு இந்த சின்ன தேங்காய் துண்டை வச்சு என்னை காலி பண்றதுக்கு தான் இந்த பொறி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு தெரியாது. அதே போல அருமையான சௌரனே, சௌரிய கேள், ஆவிக்கிற வாழ்க்கையில வைராக்கியமாக இருக்கக்கூடிய நீ, சாத்தான் சின்ன விஷயத்தை அட இதுதானப்பா இதுதானப்பா இது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று ஆண்டவருடைய காரியங்களை விட்டு கொஞ்சம் விலக பண்ணுறான்னு வச்சுக்க, உன் கதை காலி போ, முடிஞ்சு போச்சு. அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன், அதனால நான் வைராக்கியமாக இருக்கேன், தேவ வைராக்கியம். ஆனால் உங்கள் மனசு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஏவாளை தந்திரமாக வஞ்சித்து விளத்தல்ட்டானே, அப்படியே உங்கள் மனசையும் கெடுத்துருவானோ, வீண் சிந்தனைகளை கொண்டு கெடுத்துருவானோ, பயப்படுறேன். அருமையான சௌரனே, சௌரியே, நிற்கிறேன் என்று சொல்கிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து துடிக்கிறது உண்மைதான். ஆனால் சாத்தான் பலவிதமான தந்திரத்தை உடையவன், மெல்ல வந்து வேண்டாத சிந்தனைகளை வாழ்க்கையில் கொண்டு வர்றான். இதுதானே அதுதானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத. அந்த சிந்தனை தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் பரிசுத்தம் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் சாத்தான் இப்படி ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரிக்க பார்க்குறான். விழுந்துருவேன் என்ன சொல்ல போகிறேன், இல்லாண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தால் சிந்தனையில் நான் வீணராயிடக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் வழி எனக்கு போதியும், நான் உடைய சத்தியத்தில் நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறதுக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்திடுங்கப்பா. எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிற பிசாசு தந்திரமாக என்னுடைய வாழ்க்கையில் மாம்சீக சிந்தனைகளை, வேண்டாத சிந்தனைகளை கொண்டு வர்றான். நான் அதில் விழுந்துடக்கூடாது, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேவனே, எப்படியாயும் நான் ஆவிக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்போ கொடுக்குறேன், மாம்சத்துக்கு அடிமையாக இருக்க என்ன அர்ப்பணிக்கலை. சாத்தான், ஏய், ஆவிக்கிற வாழ்க்கை நல்லா இருந்துங்க, ஆனால் இதையும் கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை ஆண்டவரே, இல்லை சாத்தான், நான் ஏற்று நின்று அந்த சிந்தனைகளை அடிச்சுட்டு நான் மாம்சத்தை ஆண்டவரே ஆவினாலே அழித்து நான் உமக்காக வாழ நோப்பு கொடுக்குறேன். அந்த சிந்தனைகள் இருந்தால், இரண்டு இருந்தால் நான் விழுந்துருவேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் எந்த வீடும் நிலை நிற்காது என்று சொன்னவரே, இந்த வேளையில் நாங்கள் என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் வசனத்தின்படியே வாழும்படிக்கு எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராகும். சாத்தானுடைய தந்திரத்தினாலே ஆண்டவரே எங்கள் இருதயம் பிரிக்கப்பட்டு மானசிக பிரகாரமாகவும் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை நடப்பித்து நாங்கள் விழுந்து வாதபடிக்கு என்னை எங்களை காப்பாற்றுவீராக. உங்க வசனத்துக்கு நடுங்கிறதற்கு, உங்க உள்ளம் மகிழ்வதற்கு என்னுடைய எங்களுடைய இருதயத்தை உமக்கென்று சொல்லி உங்களுடைய வழிகளை நடப்பதற்கு ஏற்றபடி ஒருமுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.